குழந்தைகள் மக்கள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரையும் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரையும் விதிக்கிறியே, இது யாருக்கான அரசுன்னு ஒருத்தர் கூட கேள்வி எழுப்பலையே, இவ்வளோ பெரிய அதிகாரம் கேள்வி எழுப்பல. இப்போ நான் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தேன்னா அதனால் பார்க்குற எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் தெரியும். அந்த நிலை தான் எச் ராஜா அவர்களுக்கு. தமிழக அரசே பிஜேபி அரசு தானே, அப்புறம் அவங்க வேட்பாளருக்கு அவங்க ஆதரவு கொடுக்காமல் என்ன செய்வாங்க? நீண்ட காலமாக மறுக்கப்பட்டு வருகிற உரிமையை கோரி சீர்மரபினர் நடத்துகிற ஒரு உண்ணாவிரத போராட்டம் அது. 30 July 1979 தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பிக்குது, 1110 அரசாணையை. அதன் வாயிலாக அதுவரை அதாவது இந்த பழங்குடியாக இருந்ததை சமூகமாக மாற்றுது இந்த அரசு. டினோட்டிஃபைடு ட்ரைப் என்பது இருந்ததை டினோட்டிஃபைடு கம்யூனிட்டியாக மாற்றிடுது. அதனால் அவர்களுக்கு கிடைச்சி வந்த உயர்கல்வியில் மற்ற எல்லா சலுகைகளுமே மறுக்கப்பட்டுருச்சு. அதுக்கு காரணம் அப்போ வந்து மத்திய அரசு இப்படி ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்குன்னு போய் சொல்லிட்டு. ஆனால் மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா மற்ற மாநிலங்களுக்கு இதே டிஎன்டிங்கிற அந்த சலுகையை கொடுத்து கொண்டு தான் இருக்குது, இதுவரை கொடுத்து கொண்டு தான் இருக்குது. இப்போ அது நாங்கள் கேட்குறது வந்து இப்போ சலுகை இல்லை, உரிமையை கேட்குறோம். அது இப்போ எங்களுடைய இது என்னென்னா நாங்கள் வந்து இப்போ இதை விட்டுட்டு போகலாம், ஆனால் உயிரை இழப்பதை விடவும் உரிமை இழப்பது ஆபத்தானது. ஏன்னா உயிர் இழப்புங்கிறது என்னுடைய இழப்பு, உரிமை இழப்புங்கிறது என் இனத்தின்கான எதிர்கால தலைமுறைக்கான இழப்பாய். அதனால் இப்போ அந்த அரசு வந்து அன்னைக்கு பிறப்பித்த அரசாணையை திருப்பி பெறணும், சீர்மரபினருக்கான நலவாரியத்திற்கு உறுப்பினர்களை நியமிக்கணும். இப்போ மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு எப்படி டிஎன்டிக்கு கொடுக்குதோ, மாணவர்களுக்கு உயர்கல்வி திட்டத்தில் உதவி, அதுபோல் தமிழகத்துக்கு கொடுக்கணும். அதை தமிழக அரசு முதல்ல இந்த அன்னைக்கு பிறப்பித்த அந்த 1979 பிறப்பித்த அரசாணை திரும்ப பெற்றுட்டு இந்த டிஎன்டியை அறிவிச்சு, டிஎன்சியை அறிவி இல்லாமல் டிஎன்டியை அறிவிச்சுட்டு மறுபடியும் இந்த சீர்மரபினருக்கு அந்த சலுகையை கொடுக்கணும், அந்த உரிமையை கொடுக்கணுங்கிறது தான் இது இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை. அரசு தன்னுடைய உறுதித்தன்மையை இழந்துட்டுது. அம்மையார் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அது அவங்க உடல்நிலை சரியில்லாமல் படுத்த போதே அது பாரதிய ஜனதா அரசாக மாறிட்டது. ஏன்னா அவங்க இருக்கும்போது நீட்டு, உணவு பாதுகாப்பு மசோதா, உதய் மின் திட்டம், ஜிஎஸ்டி மசோதா இதெல்லாம் எதிர்த்தாங்க. அப்போ அது அவங்க உடல்நிலை சரியில்லைன்னு படுத்தோடனே ஒரே வாரத்தில் எல்லாம் கிட்ட கிட்ட கையெழுத்து போட்டு அனுப்பிட்டாங்க. அப்படிங்கும்போது மற்ற மாநிலங்களின் சரக்கு மற்றும் சேவை வரி திட்டத்தை நிறைவேற்றினாங்களே, நம்ம மாநிலம் முதல்ல நிறைவேற்றுதான். ஒரு கேள்வி எழுப்பலை. குழந்தைகள் மக்கள் சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரையும் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு வரையும் விதிக்கிறியே, இது யாருக்கான அரசுன்னு ஒருத்தர் கூட கேள்வி எழுப்பலையே, இவ்வளோ பெரிய அதிகாரம் கேள்வி எழுப்பலை. இப்போ மாட்டு இறைச்சிக்கான தடை, அது இறைச்சிக்கான தடை இல்லை, மாட்டையே அழிச்சு முடிக்கிறதுக்கான தடை தான் அது. ஏன்னா நீங்கள் கறிக்காக மாடு வாங்கவும் விற்க முடியாதுன்னா அது கறிக்காக வாங்குறதா, உழவுக்காக வாங்குறதா, இல்லை வண்டி மாட்டுக்காக வாங்குறதா, இல்லை உரத்துக்கு சாணத்துக்காக வாங்குறேன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இப்போ மாடை வாங்கவே விற்க முடியாத ஒரு நெருக்கடி வந்துட்டு, அப்படிங்கும்போது மாட்டு இனமே அழிக்கிறதா அவங்க குறிக்கோள். இப்போ பாலின் சந்தை மதிப்பு 500,000 கோடி, கறி ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன்னை ஏற்றுமதி செய்கிறேன் அரசு, எப்படி நான் மாட்டுக்கறி சாப்பிட்றத குற்றம் சொல்லுது? ஊரானுக்கு ஊட்டி விடுற அரசு உள்ளவன் சாப்பிட்டா உதைக்குமா? எப்படி இது? நான் சாப்பிட்றேன்னு சாப்பிடல, நீ மாட்டுக்காக கறிக்காக வாங்கவே கூடாதுன்னு சட்டம் போட்டால் மாடு யார் வாங்குவா, வளர்ப்பா, விற்பா? அது வந்து ஜல்லிக்கட்டில் இந்த இனத்தை மாட்டை ஒழிக்கணும்னு நினச்சது முடியல, இப்போ வேறு வழியாக போட்டு அதை முடிச்சிருது. இப்போ பால் யார் இது பண்ணுவா? பெரும் முதலாளிகள் மாடு வளர்ப்பாங்க, கார்பரேட் நிறுவனங்கள், அவங்கக்கிட்டேருந்து நான் பால் வாங்கணும். பெரும் முதலாளிகளே மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வாங்க, அங்கிருந்து நான் இறக்குமதி செய்யணும். அப்போ இது முதலாளிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையில தரகுவாக்குகிற அரசாங்கங்களும் அதிபர்களுமாக தான் இவங்க இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு சேவை செய்கிற தலைவர்களாக இல்லை. அது காரணம் இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற கேடுகட்ட தனியார் மய தாராளமய உலகமய பொருளாதார மாட்டுக்கறி பிரச்சனையை ஏன் மௌனம் சாதிக்கிறாங்கன்னா அரசு அவங்கது இல்லை, அரசு பாரதிய ஜனதா அரசு. இப்போ உதாரணமாக அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஐஐடி மாணவர் சூரஜ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, நடத்தினவங்க பிஜேபி மாணவர்கள் 8 பேர், அதுதான் குண்டாசு, அந்த செயல் தான் குண்டாசு. அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் மெரினா கடற்கரையில் இனப்படுகொலையை வந்து அந்த வருத்தத்தை துயரத்தை பதிவு செய்ய மெழுகத்தேந்தி நின்ற பிள்ளைகள் மீது குண்டாசு பாயுதுன்னா இப்போ அரசு யாரோடதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அப்போ இந்த மாதிரி பிரதமரை எதிர்த்து பேசினால், பாரதிய ஜனதா அரசை விமர்சித்தால் இந்த மாதிரி சட்டங்கள் பாயும், இந்த மாதிரி அடக்குமுறை பாயும்னு அதிமுக அமைச்சர் சொல்லியிருந்தால் நம்ம யோசிக்கலாம். ஐயா எச் ராஜா சொல்கிறாருன்னா அது யாரோட அரசு இல்லை. இப்போ நான் பைத்தியம்னு வச்சுக்கிறீங்களேன், பார்க்குற எல்லாரும் பைத்தியமாக தான் எனக்கு தெரியும். இப்போ நான் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தேன்னா அதனால் பார்க்குற எல்லாருமே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் தெரியும். அந்த நிலை தான் எச் ராஜா அவர்களுக்கு.
என்னை வந்து நாடு கடத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விட எனக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை. என் கடவுள் சீட்டை கொடுங்க, நானே போயிடுவேன். ஏன்னா நீங்கள்லாம் வாழ்கிற நாட்டில் நான் வாழ்கிறதுக்கு விரும்பலை. ரெண்டாவது, என்னை நாடு கடத்துறதுல எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் என் நாட்டை கடத்தி கொண்டிருக்கிறீங்களேங்கிறதான் எனக்கு வருத்தமாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.